மகாஸ்வேதாட்ட வந்து சந்திராபீடம் கேட்குறான். அப்பனையது நகா கௌதுகம் ஆவேதையது பவதி சர்வத சர்வம். உன்னுடைய கதை எல்லாத்தையும் நீ சொல்லுன்னு சந்திராபீடன் கேட்க போக மகாஸ்வேதா வந்து நிஷப்தம் ரோதித்தும் ஆரேபே, சத்தமே இல்லாத அழறத்துக்கு ஆரம்பித்தா. அதை பார்த்துட்டு அவனுக்கு வந்து மனசில் என்ன தோணித்துன்னா, எப்பேற்பட்ட ஆக்ருத்தியாக இருந்தாலும் கஷ்டங்கிறது யாருக்கு எல்லாருக்குமே ஒரு சகஜமாக வர வேண்டிய வர்ற ஒரு விஷயம் தானே. யாருமே அந்த துவந்தம்ங்கிறதுனுடைய, அதாவது சுகதுக்கம் லாபாலாபம் ஜெயாஜயம்னுட்டு இதில் சொல்கிறோம் மொழியோ, கீதையில் சொல்கிற மாதிரி அந்த துவந்துவ பாவம், அந்த டியூவாலிட்டிஸ் இன் லைஃப்பை வந்து எஸ்கேப்பே பண்ண முடியாது. அது வந்து தாக்கும், அதனுடைய பிரபாவம் பலவதி அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிறார் மனசில் சந்திராபீடன். அதுதான் இந்த அடுத்த பேராகிராஃப். தாம் ச பிரருதிதாம் திருஷ்ட்வா சந்திராபீடஹ தக்ஷணம் அச்சிந்தயத் அஹோ துர்நிவாரதா வ்யச வ்யசன உப உபநிபாதானாம் வ்யசன உப உபநிபாதானாம் யத் ஈத்ருஷிம் அபி ஆக்ருதிம் அபிபவனீயாம் ஆத்மீயாம் குர்வந்தி தாம் ச பிரருதிதாம் தாம் திருஷ்ட்வா. அப்படி வந்து அழுது கொண்டிருக்கிற அவளை கண்டு சந்திராபீடக தக்ஷணம் அச்சிந்தைய அந்த நொடியில் இவ்வாறு சிந்தித்தான். என்ன? ஓஹோ அடேடே, துர்நிவாரதா வியசன உபனி உபநிபாதா வியசன உபநிபாதானாம், அதாவது துர்நிவாரதா அதாவது தடுக்கவே முடியாத வியசன உபனி பாத்தானாம். வியசனம்னா துக்கம்னு அர்த்தம், கஷ்டம் ஆர் ஆபத்து, ஆபத்துகள்னால ஆர் ஆபத்தி நாட் ஆபத்து, கஷ்டங்களினுடைய உபநிபாதம்னா உபஸ்திதி இருப்பு. கஷ்டங்கள் வந்துடுத்து வச்சுக்கோங்க, அதை வந்து துர்நிவாரதா அதை வந்து தாண்ட முடியாது, அதை தடுக்க முடியாது. ஒரு ஃபேட்டினுடைய எஃபெக்ட்ல வந்து துக்கங்கள் வரணும்னு இருந்துருத்து வச்சுக்கோங்களே, அந்த துக்கத்தை வந்து நம்மளால வந்து தாண்டவே முடியாது, துர்நிவாரத்தை அதை தடுக்கவும் முடியாது, அதனுடைய வருகையை தடுக்க முடியாதுன்னு அர்த்தம். ஸோ வியசன துக்கங்களினுடைய உபநிபாத, உபநிபாதம்ங்கிறது உபஸ்திதி ஆர் இருப்பு, துக்கங்களினுடைய வருகைகளை துர்நிவாரதா அதனுடைய ஒரு தடுக்க முடியாத தன்மைங்கிறது. அஹோ, என்ன ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயம் இல்லையா? எத்து ஈத்ருஷிம் அபி ஆக்ருதிம் எவ்வாறு என்றால், ஈத்ருஷிம் அபி ஆக்ருதி, இவ்வாறான ஆக்ருத்தினாக்க தேவயோனி அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். முன்ன சொன்ன அந்த தேவயோனி, அவளை பார்த்தாலே ஒரு தெய்வீக இது இருக்கணும், டிவைன் சோர்ஸ் இருக்கணுங்கிறது தானே நமக்கு தெரியறது அப்படின்னு ஆரம்பிச்சார் இல்லையா? அதை எடுத்துக்கணும் இங்க. ஈத்ருஷிம் ஆக்ருதிம், ஆக்ருதிம் இருந்த பொழுதிலும் அனபிபவனியாம் ஆத்மீயாம் குருவர்த்தி. இந்த இதுல வந்து ஆக்ருதிக்கு வந்து வெறும் டிவைனுங்கிற குவாலிட்டியை மாத்திரம் இல்லாத, அவ வந்து பாசுபத விரதத்துல இருக்காளோ இல்லையோ, அதனால தபஸ் சம்பந்தமா இருக்கிறச்சே அவளுக்கு எப்படி துக்கம்ங்கிறது வந்து படுத்தும், இந்த மாதிரி இவ்வளவு அழற நிலைமைக்கு கொண்டு வந்துடுறதே அப்படிங்கிறதுக்காக ஆச்சரியப்படுறான். அதனால்தான் ஈத்ருஷியும் ஆக்ருதியும் இந்த மாதிரி ஒரு தபோநிலையில இருக்கக்கூடிய ஒரு சரீரமாக இருந்த பொழுதிலும் அந்த சரீரத்தை கூட அனபிபவனீயாம் ஆத்மீயாம் குர்வந்தி உபனிபாத்தாக, ஏ குர்வந்தின்னு கே குர்வந்தின்னு தே குர்வந்தி, எது வியசன உபனிபாத்தாக, அந்த துக்கங்களினுடைய வருகைங்கிறது இந்த மாதிரி ஒரு சரீரத்தை கூட அனப சரீரத்தை தன்னைத்தானே தாண்ட முடியாதபடிக்கு செய்கிறது. தட் இஸ் அனபிபவனீயம்னா அபிபவித்தும் அசக்கியம், அத இந்த ஒரு தபஸ்விதாவினால தடுக்கப்பட முடியாத ஒரு இதுவா பண்றது. ஆத்மீயாம் தன்னை, அதாவது எப்படி சொல்றது, அத இந்த இந்த துக்கங்கள் வந்து இந்த சரீரத்தினுடைய ஒரு எஃபெக்டான அந்த தபஸ்வித்வம்னு இருக்கோ இல்லையோ, அதை அதாவது அஹோ
யத் ஈதிருஷீம் ஆக்ருதிம் அபி வியசன உபநிபாதானாம் அஹோ துர்நிவாரதா வியசன உபநிபாதானாம். அங்க வந்து ஒரு காமா தான் வரணும். எது எஸ்மாத் காரணாத், எதுக்காக அப்படி சொல்றார் அப்படின்னா, இந்த துக்கங்கள் இருக்கே அந்த துக்கங்கள் வந்து தன்னைத்தானே அபிபவிதும் அசக்கியமாக பண்றது, அதாவது தன்னைத்தானே ஜெயிப்பதற்கு ஒரு முடியாதபடிக்கு நம்மள வந்து கொண்டு தள்ளிடுறது துக்கத்துல. She is unable to maintain her vrata control. Composure. கம்போஷர் அப்படி பண்ணிடுறது. ஏன்னா அந்த துக்கத்தினுடைய பல, அதனால்தான் அடுத்த லைன் பார்த்தேன்னா பலவத்தேகி துவந்துவானாம் பிரவருத்திங்கிறார். அந்த துவந்தங்களுடைய ஒரு பிரவருத்தி இருக்கே தேகத்துல இருக்கக்கூடிய அந்த துவந்தங்கள், சீதோஷ்ணம், அதனுடைய எஃபெக்ட் இந்த தேகத்துல இருக்கோ இல்லையோ, அதுக்கு பிரவருத்தி. எவ்ரிதிங் எல்ஸ், எல்லா டியூவாலிட்டிஸ் ஆஃப் லைஃப் வந்து அதனுடைய பிரவருத்தி, தி எஃபெக்ட் ஆஃப் தோஸ் இன் அவர் லைஃப் இருக்கே, அது பலவதி, ரொம்பவும் ஸ்ட்ராங். அதனால்தான் இந்த மாதிரி ஒரு ஆக்ருத்தியா இருந்தாலும் நம்ம எத்தனைதான் கஷ்டப்பட்டு உடம்ப வருத்தி அந்த ஒரு தபஸ்ல ஒரு நியம நிஷ்டையில கொண்டு வந்து நிறுத்தினா கூட, ஆத்மீயாம் அனுபவனியாம் குருவந்தி, தன்னைத்தானே ஜெயிக்க முடியாதபடிக்கு செஞ்சுடுறது அந்த துக்கங்கள். சர்வதா நஹி கஞ்சன ந ஸ்பிருஷந்தி ஷரீர தர்மானம் உபதாபாக. ஷரீரத்தை கொண்ட ஒருவருக்கு, ஒருவரை உபதாபாக துக்கங்கள்ங்கிறது சர்வதா எப்பொழுதுமே ந ஸ்பிருஷந்தி இது ந, டபுள் நெகட்டிவ் அப்படி போட்டுக்கணும். சோ கஞ்சன ஷரீர தர்மானம், எந்த ஒரு ஷரீரத்தை கொண்ட ஒரு பர்சனா இருந்தாலும், சரீரம் தர்மா எஸ்ய சகாங்கிறச்சு ஆத்மாவுக்கு. ஸோ அந்த மனசு, அந்த பொட்டலம் சொல்றோமோ இல்லையோ, 17 வஸ்துக்களோட இந்த ஆத்மாங்கிறது ஒவ்வொரு சரீரத்துக்குள்ள போகிறது இல்லையா. பஞ்சேந்திரியம், பஞ்ச கர்மேந்திரியம், ஞானேந்திரியம், பஞ்ச பிராணன், மனசு, புத்தி, இவைகளோட அந்த ஆத்மா வந்து ஒரு ஒரு காம்பனண்டாட்டும் ஒரு ஒரு சரீரத்துக்கு போகிறது. இந்த காம்பனண்ட்டுக்கு தான் சரீரம்ங்கிறது தர்மா. அப்படி ஒவ்வொரு ஜென்மாவை எடுக்கக்கூடிய எந்த ஒரு பர்சனை வேணாலும் நீங்க எடுத்துக்கோங்க, கஞ்சன சரீர தர்மானம் அப்படி உபதாபாக துக்கங்கள்ங்கிறது சர்வதா எல்லா விதத்திலும் சர்வ பிரகாரேன ந ஸ்பிருஷந்தி இது ந. இந்த பௌத்த தர்மத்துல தானே புத்தன் வந்து ஹி காட் அஃபெக்டட் பை எவ்ரி திங் தானே. துக்கமே இல்லாத ஒரு பர்சன்ட்டேந்து நீ 4 எள்ள எடுத்துட்டு வா, நான் உன் பிள்ளையோட உயிரை திருப்பி கொடுத்துடுறேங்கிறார் தன்னுடைய சிஷியிட்ட. எந்த வீட்டுல துக்கமே அனுபவிக்கலையோ, மரணமோ ரோகமோ வியாதியோ எதுவா இருந்தாலும், அதை அனுபவிக்கலன்னு சொல்ற வீட்டுல இருந்து நீ 4 கடுகு எடுத்துட்டு வா, நான் வந்து இந்த குழந்தைய உருப்பிச்சு விடுறேங்கிறான். அது அதனால்தான் அங்க வந்து சர்வதா ந ஸ்பிருஷந்தி இது ந, எல்லா விதத்திலும் ஏதோ ஒரு விதத்துல தொடதான் தொடர்றது துக்கம்ங்கிறது ஒரு மனுஷனை. ஏன்னா சரீரம்ங்கிறத தர்மாவா எடுத்துட்டு வந்துட்டானோ இல்லையோ, அதை வந்து ஒரு கையில தூக்கிட்டு வந்துட்டானே சரீரத்தை. பலவதி ஹி துவந்துவானாம் பிரவருத்தி, இரட்டைகளின் பிரவருத்தியானது, அதாவது தொடர்ச்சியானது நல்ல ஒரு, இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி பலவதி, நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. தொடர்ச்சிங்கிறத விட எஃபெக்ட் எடுத்துக்கிறது பெட்டர். எஃபெக்ட் துவந்துவானாம் பிரவருத்தினா எஃபெக்ட், பிரபாவம். இதம் அப்பறம் அதிகதரம் உபஜனிதம் அதி மகன் மனசி, அதிமகன் மனசி, அதிமகத் மனசி, அப்படி எடுத்துக்கலாம் இல்லையா, அப்படிதான். ஆமா, அதிமகத் மனசி மே கௌதுகம் அஸ்யாஹ பாஷ்ப சலிலம் சலில பாத்தேன, அஸ்யாஹ பாஷ்ப சலில பாத்தேன, அவளுடைய கண்ணீர் துளிகளின் கீழ் விழுவதினால் சொல்லில பார்த்தேன மம கௌதுகம், என்னுடைய ஆவலானது. அந்த ஆவலுக்கு முதல்ல அட்ஜெக்டிவ் வந்து அதிமகத்து. சோ மே மனசி அதிமகத்து கௌதுகம், என்னுடைய மனதில் அதிமகத்து கௌதுகம் மிகுந்த ஒரு ஆவலானது. அதிகதரம் உபஜனிதம், இன்னும் ஜாஸ்தியா எனக்கு வந்துருத்து ஒரு ஆவலுங்கிறது.
ஏன்னா இப்பேற்பட்டவளே அழறான்கிறத பார்த்துட்டும் இதம் அபரம் அதிகதரம் உபஜனிதம், இன்னொரு எனக்கு வந்து ஏற்கனவே மனசுல வந்து அதி மகத்து கௌதுகம் இதம் அபரம் அதிகதரம் ஜனிதம், இன்னும் ஜாஸ்தி வேறையா அது ஜாஸ்தி எடுத்துங்கிறார். இன்னும் பன்மடங்காக பெருகியது. பூர்வஸ்மாத் அதிகதரம். ஆமா, முன் இருந்ததை விட அதிகமாக மடங்காக பெருகியது. பெருகியது ஆமா. நஹி நஹி அல் அல் அல்பி அல்பி யசா சோக காரணேன நஹி அல்பி யசா சோக காரணேன க்ஷேத்ரி கிரியந்தே ஏவம் விதா மூர்த்தயஹ. ஏவம் விதா மூர்த்தியக இவ்வாறான அவளோட சரீரமானது நஹி அல்பியசா சோக காரணேன க்ஷேத்ரி கிரியந்தே. அதாவது நஹி டெஃபினட்டா அல்பியசா சோக காரணேன ரொம்ப ஒரு சிறிது துயரத்தினால் இப்பேற்பட்ட சரீரங்களானது சிறிதளவு ஒரு அல்பமான துக்கத்தினால் துக்கத்தின் காரணமாக ஒரு அந்த துக்கத்திற்கு ஒரு க்ஷேத்திரமாக ஆகாதுன்னு அர்த்தம். இது பாசிவ் வாய்ஸ்ல இருக்கு. அல்பமான துக்கமானது இந்த மாதிரி ஒரு சரீரத்துல வந்து உட்காராது. அதுதான் வந்து டைரக்ட் ஆக்டிவ் வாய்ஸ். பாசிவ் வாய்ஸ்ல உங்களுக்கு என்ன ஆறுது? அல்பியசா சோக காரேண ஏவம் விதாக மூர்த்தயா ந க்ஷேத்ரி கிரியந்தே. இப்பேற்பட்ட சரீரங்களானவை க்ஷேத்திரங்களாக ஆக்கப்படவில்லை. எதனால்? அல்பமான சோகத்தின் காரணமாக காரணத்தினால் க்ஷேத்திரமாக ஆக்கப்படாது, உடல் இடமாக ஆக்கப்படாது. ஒரு கண்டிப்பா அவளுக்கு இருக்கிற துக்கம்ங்கிறது ரொம்ப பெரிய துக்கமா தான் இருக்கணும். அல்பியான் அப்படிங்கிறது அதனுடைய ரூட் வேர்டு பிராதிபதிகம். அல்பியான் ஈயன் பிரத்யம் போட்டுருச்சே வந்து அல்ப தரகான்னு தரப்பினுடைய ஒரு இது வேற பிரத்யம், அது தரப் மாதிரியே வருது. அதுக்கு வந்து தமஹா போடணும்னா அல்ப தரகா அல்ப தமஹான்னு சொல்றோமோ இல்லையோ சூப்பர் லேட்டிவ், அதுக்கு அல்பியான் அல்பிஷ்டா மிகவும் அல்பம்னு. சம்வர்தித்தூலேத்துதாம் உபகதம் அபராதினம் அபராதினம் இவ ஆத்மானம் அவகச்சன் உத்தாய பிரஸ்ர பிரஸ்ரவனாத் பிரஸ்ரவனாத் அஞ்சலினா அஞ்சலினா முக பிரக்ஷாலன பிரக்ஷாலன உதகம் உபநின்யே. இந்த நஹி நஹி க்ஷுத்ர நிர்காத பாத அபிஹதா இருக்கோ இல்லையோ, இது வந்து உங்களுக்கு முந்தின லைனுக்கு திருஷ்டாந்தம், சாதர்மிய திருஷ்டாந்த அலங்காரம் அது. என்ன, அல்பமான ஒரு சோகத்தினால இந்த மூர்த்தியானது ஒரு அல்பமான சோகத்திற்கு ஒரு பாத்திரமாக ஆகாது இப்பேற்பட்ட ஒரு சரீரம், ரைட்? அதுக்கு வந்து என்ன திருஷ்டாந்தம் சொல்றாருன்னா, ஒரு அல்பமான காத்து வந்து அடிக்கிறது வச்சுக்கோங்க, அதனால வந்து பூமி அசராது. இந்த பூமி வசுதா இருக்காளே, அல்ப க்ஷுத்ர நிர்காத பாத அபிஹதா. நிர்காதங்கிறதே ஒரு ஹரிக்கேன், ஹரிக்கேனுடைய ஒரு சத்தம் இருக்கோ இல்லையோ, அதனால காத்துக்கு வந்து நிர்காதன்னு பேரு. அந்த நிர்காத பாத காற்றினுடைய பாத அடித்தலினால் ஒரு பவனஸ்பர்ஷேன அபிஹதா தாடிதா அடிக்கப்பட்ட வசுதா பிருத்வியானவள் ந சலதி ந கம்பதே, அவ அசையறது இல்லையே அப்படின்னு திருஷ்டாந்தம். சோ அதனால பெரிய காரணமா தான் இருக்கணும். இந்த பூமியே அசைக்க வைக்கணும்னா உங்களுக்கு வந்து பிரளய காலத்துல இருக்கிற மருத்தெல்லாம் வந்து சேர்ந்து நின்னாதானே உங்களுக்கு வந்து பூமி அசையும். சாதாரணமா ஒரு காத்து இன்னைக்கு ஹரிக்கேன் வருதுங்கிறதுனால பூமி அசருமா? ஆகாது.
இல்லையா? ஈதி சம்வர்தித இதி குதூகலஹ. சம்வர்தித குதூகலச்ச என்று எண்ணிய என்று மிகுந்த ஆவலுடன் என்று வளர் அதாவது பெருகிய ஆவலுடன் சோக ஸ்மரண ஹேது தாம் உபகதம் அப்ப அப்ப அபராதினம். அபராதினம் இவ சோக ஸ்மரண துயரத்தினால் ஞாபகப்படுத்தி ஸ்மரண ஹேதுகு அதாவது வந்து ஹேது தாம் உபகதம் தன்னை அபராதினம் இல்ல, இவ அவர் எப்படி நினைக்கிறாருன்னா, தன்னை சந்திராபீடன் துக்கத்தை ஞாபகப்படுத்துறதுக்கு ஒரு காரணத்தாவா நம்ம ஆயிட்டோமே அப்படின்னு தன்னை வந்து ஒரு அபராதியா நினைச்சுக்கிறான் சந்திராபீடன். ஓகே ஓகே ரைட்டா? துரை சோக ஸ்மரண, துயரத்தை நினைவூட்டுவதற்கு தான் காரணமாயிட்டே ஒரு குற்றவாளி போல் ஆமா, தான் காரணமானதனால் ஒரு குற்றவாளியாக நினைத்து ஆத்மானம் அபராதினமிவ அவகச்சன்னு, அவகச்சன்னு தன்னை அபராதியாக நினைத்து கொண்டு நினைத்து கொண்டு ஆத்மானம் அவகச்சன் என்று தெரிந்து கொண்டவனாய் இருந்து கொண்டு சத்ரு தானே ஆமா, சத்ரு பிரத்தியன் கரெக்ட். தெரிந்து கொண்டவனாய் அப்படியே உத்தாய, உத்தாய எழுந்து பிரசிரவண பிரசிரவணா அர்த்த அந்த அஞ்சலினா பிரசிரவணம்ங்கிறது நிர்ஜரம், அந்த நீர்வீழ்ச்சி, நீர்வீழ்ச்சியிலிருந்து அந்த நீர்வீழ்ச்சியின் தண்ணீரினால் முக பிரக்ஷாலன உதகம் தலை மூஞ்சி முகம்னா இல்ல, மூஞ்சியை பிரசிரவணாத்துங்கிற அலம்பு பஞ்சமியை விட்டுட்டேல. சோ நீர்வீழ்ச்சியிலிருந்து அஞ்சலியினால் கைகூப்புதலினால் முக பிரக்ஷாலன உதகம், முகத்தை அலம்புவதற்கு ஜலத்தை உபநின்யே கொண்டு வந்தான். உபநின்யன்னு எடுத்து வந்தான் கிட்டக்க கொண்டு வந்து வச்சான். உப உபநயதி, உபநயத்தின்னு எடுத்துன்னு வந்து பக்கத்துல வைக்கிறது தானே, சமீபே ஸ்தாசிய ஸ்தாபயதி தானே. ஆமா அருகில் வைத்தான் பிரசரவனாத் நீர்வீழ்ச்சியில் இருந்து அஞ்சலினா தண்ணீரினால் அஞ்சலினா தண்ணீர் இல்ல, அஞ்சலிங்கிறது அந்த கை கூப்புதல், கையை வந்து இப்படி சேர்த்து வச்சுக்கிறது. ஆமா ஹஸ்த இது ஹஸ்த புட்டேன சோ கை கை அந்த கூப்பு கை குழி அந்த கூப்புதலினால் முக பிரக்ஷாலன முகத்தை கழுவுவதற்கான உதகம் தண்ணீரை உபநின்யே எடுத்து அருகில் வைத்தான். சாது தது அனுரோதாத் அவிச்சின்ன பாஷ்ப ஜல தாரா சந்தானாபி சந்தானா அபி கிஞ்சித் கஷாயித உதரே பிரக்ஷால்ய லோச்சனே வல்கல உபாந்தேன வல்கல உபாந்தேன வதன்னு வதனம் 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 அபசிருஜ்ய அபமிருஜ்ய அப சாரி அபமிருஜ்ய தீர்க்கம் உஷ்ணம் ச நிஷ்வஸ்ய ஷனைஹி பிரத்யவாதீத். சாது அவன் அவளோ சாது தது அனுரோதாது அப்படின்னா அவனுடைய, தஸ்ய அனுரோதாது அவனுடைய வற்புறுத்தலினால். சந்திராபீடன் இவளை வந்து தூண்டுறான் இல்லையா, நீ சொல்லு சொல்லுன்னு, அதனால தது அனுரோதாது. அவிச்சின்ன பாஷ்பஜ பாஷ்பஜல தார தாரா சந்தானாபி அவிச்சின்ன தொடர்ச்சியான இடைவிடாத பாஷ்ப ஜல கண்ணீர் நீர்களினால் தாரா அப்படியே வந்து ஒரு திவிலைகளினால் வந்து ஓட்டத்தினால் கண்ணீர் திவிலைகளின் தாரையினால் இல்லையா, ஓட்டத்தினால் ஓட்டத்தினுடைய சந்தானான சமூகம் கூட்டம் அப்படியே தாரதாரையா கொட்டின்றே இருக்குன்னு அர்த்தம். அப்படி இருந்த பொழுதிலும் ஏன்னா இவன் முகத்தை அலம்பிக்கிறதுக்காக ஜலம் கொண்டு வரான், முகத்தை அலம்பிண்டா திருப்பி திருப்பி ஜலம் வழிஞ்சுட்டே தானே இருக்கு கண்ணுல இருந்து. அப்படி இருந்தாலும் அப்படி இருந்தாலும் கிஞ்சித்து கஷாயித உதரே உதரே லோச்சனே பிரக்ஷாலிய கிஞ்சித் கஷாயித்த உதரே அதான் கஷாயித்தனாக்க கலூஷித்த சிறிது கலங்கிய உதரம்னா அந்த நடு போர்ஷன் வெள்ளையா இருக்குமோ இல்லையோ, அந்த வெள்ளையா இருக்கிற போர்ஷன் கொஞ்சம் கலங்கி இருக்கு, அப்படியே ரெட்டிஷா இருக்குமோ இல்லையோ, அழ அழ நம்ம கண்ணை தொடச்சுட்டே இருப்போம், அந்த ஒரு இதனால இட் இஸ் பிகம் கஷாயிதம், ஒரு ரெட்டிஷா ஆயிருக்கு.
சிறிது கலங்கின உட்பகுதியை கொண்ட லோச்சனே இரண்டு கண்களை பிரக்ஷால்ய. உதரைனாக்க உள்ள இருக்கிற பியூப்பிள் எடுத்துக்கணுமா? பியூப்பிள் இல்ல, அந்த வெள்ள பகுதி இருக்கே உட்பகுதி, ஒயிட்டிஷ் போர்ஷன், அது வெள்ளை, அதுக்கு உதரை. ஏன்னா பியூப்பிள் வந்து கலங்கித்துன்னா உங்களுக்கு ஒண்ணும் தெரிய போறது இல்ல, கருப்பா இருக்குமோ. கஷாயித்த உதரே கிஞ்சித்து சிவக்கடிக்கப்பட்ட கண், வெள்ளை போர்ஷன் ஆஃப் த கண் லோச்சனே பிரக்ஷாலிய அலம்பிக்கொண்டு கழுவிக்கொண்டு வல்கல உபாந்தேன வதனம் அமிருஜ்ய. உபமிருஜ்ய அபமிருஜ்ய அபமிருஜ்யன் இருக்கு. அபமிருஜ்யன்னா தொடச்சுட்டோம், அந்த தலப்பினுடைய ஓரத்தினால அப்படி கண்ணை தொடச்சு முகத்தை தொடச்சுக்கிறானாம். வல்கல உபாந்தேன, வல்கல மர உரியனுடைய உபாந்தேன ஓரத்தினால, இந்த தலப்பினுடைய இந்த இது இருக்கோ இல்லையோ பார்டர், முகத்தை அபமிருஜ்ய துடைத்து கொண்டு தீர்க்கம் உஷ்ணம் ச நிஷ்வசிய பெருமூச்சு, பெருமூச்சை இது சூடான, அதாவது நீண்ட சூடான பெருமூச்சை விட்டு கொண்டு சனைஹி பிரத்யவாதித்து மெதுவாக பிரத்யவாதித்து பதில் கூறினாள். என்ன கூறினாள்? ராஜபுத்திர கிம் அனேன அதி நிர்கிருண ஹிருதயாய மம மந்த பாக்யாயாக பாப்பாயாக ஜன்மனஹ பிரபுத்தி வைராக்ய விருத்தாந்தேன விருத்தாந்தேன அஷ் அஸ்ரவணீயேன ஸ்ருதேன. அஸ்ரவணீயேன ஸ்ருதேன வைராக்ய விருத்தாந்தேன இந்த மூன்று காரணங்களினால. இல்ல இல்ல, அது வந்து கடைசியில வரணும், அது கடைசியில வரணும். சோ ஃபர்ஸ்ட் வந்து அதி நிர்கிருண ஹிருதயாயாக அதுல இருந்து வாங்குவோம். ஆமா, ராஜபுத்திர அரசகுமாரனே கிம் அனேன அதி நிர்கிருண ஹிருதயாய மம பந்த பாக்யாயாக பாப்பாயாக ஜன்மனஹ பிரபிருத்தி. கிம் அனேன இந்த இவ்வாறான அதி நிர்கிருண ஹிருதயாய, அதி நிர்கிருணனக்க வெகுவாக துன்பப்பட்ட இதயத்துடன் அப்படின்னா இல்ல, நிர்கிருணனா இங்க வந்து கிருணா ரஹிதா, சோ கிருபாய் கிருபையே இல்லாத ஹிருதயத்தை கொண்ட என், தனக்கு வந்து கிருபையே இல்ல, இதுக்கெல்லாம் ஏன் அவ இந்த மாதிரி அப்ஜெக்டிவ் தனக்கு போடுறாங்கிறத கதையில இருந்து நமக்கு தெரியும். சோ அதி நிர்கிருண மிகவும் தயவே தயவற்ற ஒரு ஹிருதயத்தை கொண்ட மந்தபாக்யாயாக, என்னுடைய மந்தபாக்யாயாக எந்த விதமான ஒரு மங்கள அனுகிரகமே இல்லாத மம பாபாயாக மம பாபம் செய்த மம ஜன்மனஹ பாபாயாக மம பாபம் செய்த என்னுடைய ஜன்மன பிரபிருதி பிறந்ததிலிருந்து அஸ்ரவணீயேன வைராக்ய விருத்தாந்தேன அனேன கிம் ஸ்ருதேன அப்படின்னு அந்த கிம் அனேனங்கிறது பின்னாடி வரப்போறது. ஓகேயா? சோ இப்ப ஜென்மன பிரபிருதி ஜென்மாவிலிருந்து ஆரம்பிச்சு, பிறந்ததிலிருந்து ஆரம்பித்து அஸ்ரவணீயேன கேட்க கூடாத வைராக்கிய விருத்தாந்தேன ஒரு விரக்தமான ஒரு கதை. சோ கேட்க கூடாத, கேட்பதற்கு யோக்கியதை அற்ற ஒரு வைராக்கியம் பொருந்திய ஒரு கதையானதை அனேன ஸ்ருதேன இத போய் கேட்பதனால கிம் என்ன பிரயோஜனம், கிம் பலம் அப்படின்னு அவ சொல்றான். ஓகே, சொல்றா. ததாபி ஆனாலும் அப்படி ஒரு இருந்த கேட்பதனால் எந்த விதமான ஒரு பிரயோஜனம் இல்லாத பொழுதிலும் எதி மகத்குதூகலம், எதி எதி மகத்குதூகலம் பெரும் ஆவலினால் தத்கதாயாம், எதி மகத்குதூகலம் தத்கதையாமி. ஒருவேளை உனக்கு அப்படி இருந்த பொழுதிலும், அதாவது பலனே இல்லாமல் இருந்த பொழுதிலும் உனக்கு ஒரு குதூகலம் இருந்ததுன்னா, ஒரு ஆவல் இருந்ததேயானால் தத்கதையாமி, அப்பொழுது நான் சொல்கிறேன். ஆமா, நான் கூறுகிறேன், சுருயத்தாம் நீக்குகள். இப்போ மகாஸ்வேதையினுடைய கதையை ஆரம்பிக்கிறார். எந்த குலம் எங்கிருந்து பிறந்தா அப்படின்னு ஆரம்பிக்கிறது. ஏதத்து பிராயேன கல்யாண அபினிவேஷனக ஸ்ருதி விஷயதாம் ஆபத்தி
இல்ல விஷாய இல்ல ஸ்ருதி விஷயதாம் ஆபதிதம் ஏதத் பிராயேண. இது பெரும்பாலும் கல்யாண அபினிவேசினா மங்களத்தையே நோக்கி செல்கின்ற உன்னுடைய ஸ்ருதி விஷயதாம் காதிற்கு விஷயமாக ஆபதிதம் வந்திருக்கணும் நான் நினைக்கிறேன். நீ கேள்வி விட்டிருப்பேன்னு நினைக்கிறேன். கேள்விப்பட்டிருக்கேன் இந்த கதையை, நீ ஏற்கனவே நீ கேள்விப்பட்டிருக்க. இந்த கதை இல்ல, அதாவது இது உனக்கு கேள்விப்பட்டிருக்கேன்னு நான் நினைக்கிறேன்னு ஆரம்பிக்கிறா. இதுன்னா அவ இப்போ பூர்வ பீட்டிக்க சொல்ல போறா, எந்த குலம் என்ன ஏதுன்னுட்டு அதை சொல்ல போறா இல்லையா. நிறைய விஷயங்கள் இதுல நீ கேள்விப்ப. ஏதத் பிராயணங்கிறச்ச அதிகமாக நான் இதெல்லாம் சொல்லியிருக்கிறது உன் காதுபட வந்திருக்கணும். அதுக்கும் மேல நான் இப்ப சொல்ல போறேன் அப்படின்னு சொல்ல போறா. யதா விபுத விபுத சத்மணி சத்மணி, அது விபுத சத்மணி அபி சரசஹ நாம கன்யகாஹ சந்தி. எப்படி என்ன இப்படி பிரிச்சுட்டு? யதா விபுத சத்மணி அப்சரசஹ நாம கன்யகாஹ சந்தி. இது பாருங்க, இது அடுத்த அடுத்த ஒரு 10-15 லைன் வந்து அப்படியே சிம்பிளா சரசர சரசரன்னு போக போறது. அதனால ரொம்ப காம்ப்ளிகேட்டடா பிரிக்கணும்னு யோசிக்கவே கூடாது. ஆமா, விபுத சத்மணி அப்சரசஹ நாம கன்யகாஹ சந்தி தாசாம் சதுர்தஷ குலானி ஏகம் பகவதஹ கமலயோன கமலயோனேஹே மனசஹ சமுத்பன்னம். சொல்லுங்க. விபுத சத்மணி அப்படின்னா தேவர்களினுடைய இருப்பிடத்தில் அப்சரசஹ நாம கன்யகாஹ சந்தி, அப்சரஸ் என்ற பெண்கள் இருக்கிறார்கள். தாசாம் அவர்களுக்கு இப்ப சதுர்தச குலானி 14 குலங்கள். அதுல ஏகம் என்னது? பகவதஹ கமலயோனேஹே, ஒன்று வந்து பிரம்மாவினுடைய மனசக சமுத்பன்னம், மனதில் இருந்து உண்டானது. ஓகே. அந்யத்து அந்யத்து வேதேபியாக சம்பூதம், வேதத்திலிருந்து. அந்யத் வேதேபியா, அந்யஹ வேதேபியாக சம்பூது, மற்றதெல்லாம் வேதத்திலிருந்து உண்டானது. மற்றது எல்லாம் இல்ல, 14 ஒவ்வொரு குலமும் எந்தெந்த இடத்துல இருந்து வந்திருக்குன்னு சொல்றார். முதல்ல வந்து பகவான் கமலயோனேகே மனசகா சம்பூத்தம், ஒன்னு பிரம்மாவனுடைய மனசுல இருந்து உண்டாச்சு. அந்யத்து இரண்டாவது குலம் வந்து வேதங்களிலிருந்து உத்பூதம். அப்படின்னு எடுத்துக்கணும். அடுத்தது வந்து மூன்றாவது அந்யத்துங்கிறச்சே மூன்றாவது. மூன்றாவது மூன்றாவது அந்யத்து அக்னேஹே அக்னேஹ உத்பூதம், அக்னியிலிருந்து பிரிந்தது. நான்காவது அந்யத்து பவனாத் பிரசூத்தம், வாயுவிலிருந்து உண்டானது. அந்யத்து ஐந்தாவது அமிர்தானி அமிர்தா அமிர்தாத்து அமிர்தாத்து மத்தன மத்தியமானாத் உத்திதம். மற்றும் அதாவது ஃபிஃப்த் ஆனது வந்து அமிர்தத்தை கடையும் பொழுது அதிலிருந்து உண்டானது. கடையும் அமிர்தத்திலிருந்து உண்டாச்சு. உண்டாது. அந்யத்து ஜலாத்து ஜாதம், ஆறாவது வந்து தண்ணீரிலிருந்து பிறந்தது. அந்யத்து அர்க்க கிரணேபியக நிர்கதம், ஏழாவது வந்து சூரியனுடைய ஒளியிலிருந்து வெளிவந்தது. அந்யத்து எட்டாவதானது சோம சோம ரிஷி ரிஷி ரஷ்மி பிஹி ரஷ்மிபியஹ ரஷ்மிபியஹ நிஷ்பதிதம், எட்டாவதானது சந்திரனினுடைய ஒளி கிரணங்களிலிருந்து நிஷ்பதிதம் வெளிவந்தது. அந்யத்து ஒன்பதானது அந்யத்து பூமேஹே உத்பத்தி உத்பூதம், பூமியிலிருந்து உண்டானது. பத்தாவது அந்யத்து சௌதாமினி வியக பிரவிருத்தம், பத்தாவது வந்து மின்னலிலிருந்து வெளிவந்தது. அப்புறம் 11வது அந்யத்து மிருத்யுனா நிர்மீதம், 11வது வந்து யம தர்மராஜினால் செய்யப்பட்டது. 12 அப்புறம் மக்கர கேத்துனா சமுத்பாதிதம். மக்கர கேத்து அப்படின்னா மீன மீன் மீன் கொடியான் வந்து இவன் மன்மதன் மன்மதனிலிருந்து இன்னொன்னு உண்டாச்சு. இது உண்டானது 12வது. அது அந்யத்து அந்யத்து தூ தக்ஷ தக்ஷஸ்ய பிரஜாபதேஹே அதி பிரபூதானாம் கன்யகானாம் மத்யே திவே சுதே முனி முனி முனிஹி அரிஷ்டாச்ச பபூவதுஹு
பபூவதுஹு தாப்யாம் கந்தர்வைஹி சஹ குலத்வயம் ஜாதம். 13வது தக்ஷ பிரஜாபதேஹே அதி பிரபூதானாம் கன்யகானாம், ரொம்ப ஃபேமஸான கன்யகானாம் மத்திய பெண்களின் நடுவில் திவே சுத்தே இரண்டு சுத்தே பெண்களினுள் பெண்கள் இல்ல பதே அப்ப தக்ஷ பிரஜாபதிக்கு 13 பொண்ணோ இல்ல என்னமோ இருக்கு, அவருக்கு நிறைய பெண்கள், அதுல வந்து ரெண்டு பேர் துவேசுதே இரண்டு பெண்கள், முனிஹி அரிஷ்டான பேரு ச பபூவதுஹு. அந்த முனி அரிஷ்டாபியாம் தாபியாம் அந்த ரெண்டு சுதாபியாம் முனிஹி அரிஷ்டாங்கிறது பெயர் பெயர் ஆமா ஆமா பெயர் ச பபூவதுஹு தாபியாம் அவ்விரண்டு பெண்களிற்கு பெண்களுக்கும் கந்தர்வைகி சக கந்தர்வர்களுடன் கூட குலத்வயம் ஜாதம் இரண்டு குலம் ஏற்பட்டது. ஆக மொத்தத்துல 13 அண்ட் 14 வந்து தக்ஷ பிரஜாபதியோட ரெண்டு குழந்தைகள் முனி அரிஷ்டா அந்த ரெண்டு பெண்களுக்கும் கந்தர்வாளுக்கும் நடுவுல வந்த. இது எதுக்கு மென்ஷன்னா இந்த குலத்தினுடைய ஒரு டிசெண்டன்ட் தான் இவ அப்படிங்கிறதுக்காக வரா. ஏவம் ஏதான் ஏதானி ஏகத்ர சதுர்தச குலானி, ஏவம் ஏதானி எல்லாம் ஏகத்ர எல்லாமாக சேர்ந்து சதுர்தச குலானி 14 குலங்கள். ஏகத்ரங்கிறச்சு மொத்தமா ஒரே இடத்துல ஒரே இடத்தில், சோ மொத்தமா இவைகள் தான் வந்து 14 குலங்கள். இப்போ அதுல அமங் தெம் ஒன்னுத்த இப்ப சொல்ல போறா. சொல்லப்பா கந்தர்வானாம் தோ தக்ஷாத்மஜாத் இல்ல இது வந்து தக்ஷ ஆத்மஜா த்விதய சம்பவம். ஓஹோ தக்ஷ ஆத்மஜா த்விதய சம்பவம் ததேவ குலத்வயம் ஜாத்தம். கந்தர்வானாம் து கந்தர்வ கந்தர்வானாம் ஆஃப் தி கந்தர்வாஸ் தக்ஷாத்மஜா தக்ஷனுடைய பெண் இரண்டாவது பெண் த்விதயம்ங்கிறச்சே இரண்டாவது பெண் அப்படின்னா இவ முனி சொல்றார் இந்த இடத்துல, ஏன்னா அரிஷ்டாங்கிறவ அப்புறமா வரப்போறா. அந்த முனிகி அரிஷ்டாங்கிற இரண்டு த்விதய சம்பவம் அந்த ரெண்டுத்துல ரெண்டு குலம் பிறந்ததோ இல்லையோ அதுக்குதான் த்விதயம்னு பேரு. த்விதய சம்பவம் கந்தர்வானாந்து தக்ஷாத்மஜா பெண்களின் மூலமாக த்விதய சம்பவம் இரண்டு குலங்கள் தோன்றினதோ ததேவ குலத்வயம் ஜாதம், அதிலிருந்துதான் இரண்டு குலங்கள் ஏற்பட்டது. அதாவது அவத்து சொல்லிட்டா 14 குலங்கள் ஆக மொத்தம். இப்ப நான் அந்த கந்தர்வாளுக்கும் தக்ஷ த்விதயம் ரெண்டு பேர் கூட ஒரு ரெண்டு குலம் பிறந்ததுன்னு சொன்னேனோ இல்லையோ அதுல இருக்கிற ஒருத்தர்னு அடுத்த தத்ர அந்த ரெண்டு குலத்வயத்துல இப்ப நம்ம கதை சொல்லிட்டு இருக்கிறச்சே அப்படியே சொல்லிட்டு போவோமா, நான் சொன்னேனோ இல்லையோ அதுல ரெண்டு பேர் இருந்தாலோ இல்லையோ அந்த ரெண்டுல அப்படின்னு வந்து பாயிண்ட் அவுட் பண்றான். எதா பூர்வம் மயா உக்தம் கந்தர்வானாம் தக்ஷாத்மஜா த்விதீய சம்பவம் து ததேவ குலத்வயம் ஜாதம் தத்ர முனேஹே தனயஹ. முனேஹேங்கிறது முனிங்கிறது அந்த ஒரு பெண், முனி அரிஷ்டான ரெண்டு பெண்கள், அந்த முனிங்கிற பெண் இருக்காளே அவளுடைய பிள்ளை தனயஹ. அதாவது 16 வயதுடைய சித்திரரத்தன் என்ற பெயருடைய 16 வயது போடல 16வது இவன் சோ முனேஹே முனிங்கிறவருட முனிங்கிறவளுக்கு தனையாக பிள்ளையாக சித்திரசேனாதீனாம் பஞ்சதசானாம் பிராத்ருணாம் மத்தியேன்னு நம்ம பிராக்கெட்ல போட்டுக்கோங்க. அந்த சித்திரசேனன் முதலிய 15 தம்பிகளுக்கு நடுவில் குணைஹி அதிகா குணங்களினால் அதிகமாக இவர்களை விட அதிகமாக இருக்கக்கூடிய சித்திரரதன் என்ற 16வது ஒரு குழந்தை இருக்கான் தனையாக இருந்தான். 6வது மகன் சக கிள சர்வேஷாம் கந்தர்வானாம் ஆதிபத்தியம் ஷைஷவ ஏவ ஆப்தவான், அவன் கிள சர்வேஷானாம் கந்தர்வானாம் எல்லா கந்தர்வர்களின் நடுவில் கந்தர்களினுடைய ஆதிபத்தியம்
அதனுடைய அரசாட்சியை சைஷவ குழந்தை வயதினிலேயே ஏவ அந்த வயதிலேயே ஆப்தவான் அடைந்தான். சைஷவே ஏவ ஆப்தவான், சைஷவே அங்க ஏ இது எடுத்து மறைஞ்சு போச்சு, லோபம் எடுத்து. சைஷவே ஏவ ஆப்தவான் இத்தக ச ந அதிதூரே தஸ்யா தஸ்யாஹ தஸ்ய அஸ்மாத் பாரத வருஷாத் உத்தரேண, தஸ்ய அஸ்மாத் பாரத வருஷாத் உத்தரேணானந்தரே கிம் புருஷ புருஷ நாம்னி வர்ஷே கிம் புருஷ நாம்னி வர்ஷே வர்ஷ பர்வத்தஹ ஹேமகூட்டோ நாமஹ நிவாச ஹேமகூட்டோ நாம நிவாசஹ. இத்தக ந அதி தூரே இங்கிருந்து அருகில் தஸ்ய அந்த இவனுடைய அந்த சித்திரரதனுடைய அஸ்மாத் பாரத வர்ஷாத் உத்தரண உத்த உத்தரேணானந்தரே உத்தரேண அஸ்மாத் பாரத வருஷாத்து இந்த பாரத வருஷத்திலிருந்து கொஞ்சம் வடக்கு திசையில திசையில் உத்தரேணானந்தரே திசையில் கிம் புருஷனாம் நீ வருஷே கிம் புருஷம் என்ற பெயருடைய வருஷே வருடத்தில் வருடத்தில் இல்ல இது தேசத்தில் பாரத வருஷம்னா என்ன சொல்றோம் இந்த பாரத தேசம்ங்கிறோம் அந்த மாதிரி கிம் புருஷாளுக்கு ஒரு தேசம் அந்த ஒரு பகுதியில அந்த காண்டினென்ட்லங்கிற மாதிரி அந்த ஒரு வருஷே கிம் புருஷனாம் நீ வருஷே க்ஷேத்ரே வருஷ பர்வத்தோ பர்வத்தஹ ஹேமகூட்டஹ நாம நிவாசஹ வருஷ பர்வத்தஹ அந்த வருஷ பர்வத ஒரு அது வருஷ பர்வதம்ங்கிறது ஒவ்வொரு க்ஷேத்திரத்துக்கும் உண்டான ஒவ்வொரு பர்வதம் இருக்கு. இப்ப நமக்கு பாரத வருஷத்துக்கு பர்வதம் என்ன, இது மேரு பர்வதம்னு சொல்றோம். அங்க வந்து ஹேமகூட்டம்னு ஒரு பர்வதம், ஹேமகூட்ட பர்வதம்னு கிம்புருஷ வருஷ அந்த க்ஷேத்திரத்தினுடைய ஒரு பர்வதம். அந்த பர்வதத்தை தான் அவன் வந்து தன்னுடைய நிவாச ஸ்தானமா அந்த சித்திரரத்தன் எடுத்துட்டான், இருப்பிடமாக கொண்டான். தத்ர ச தத் புஜ யுக பரிபாலித பரிபாலிதானி பரிபாலிதானி அநேகானி கந்தர்வ சத சஹஸ்ராணி பிரதிவசந்தி அங்கு தத் புஜ யுக பரிபாலிதானி அநேகானி தன்னுடைய தோல் இரண்டின் வலிமையினால் பரிபாலித்த ஆண்ட அநேகானி பலவிதமான கந்தர்வ சத சகசிராணி கந்தர்வ நூற்று ஆயிரக்கணக்கான மனிதர்கள் பிரதிவசந்தி வசித்தார்கள். தத் புஜங்கிறச்சே அவனுடைய தஸ்ய புஜ தன்னுடைய புஜ இல்ல ஸ்வசிய புஜ இல்ல ரைட். சோ அவனுடைய புஜபலத்தினால் பரிபாலிக்கப்பட்ட பலவிதமான கந்தர்வர்களின் ஆயிரக்கணக்கானது வசித்துக் கொண்டிருந்தன. தேனைவ ச இதம் சைத்ர ரதம் நாம அதி மனோகரம் காணனம் நிர்மிதம். தேனைவ அந்த அந்த சித்திர அவன அந்த அந்த அரசனால் சித்திரரதனால் கந்தர்வன் அரசன் கந்தர்வனினால் ச இதம் சைத்திர ரதம் நாம சைத்திர ரதம் என்ற இந்த அதி மனோகரம் அழகான காணனம் காடானது நிர்மிதம் அச்சோத அச்சோத என்ற பெயருடைய அதி மகத் சரஹ மிகவும் பிரம்மாண்டமான ஏரியானது கணிதம் இட் ஹட் பீன் மைண்ட் தோண்டப்பட்டது காணிதம் காணிதம்ங்கறது தோண்டப்பட்டது இல்லையா அத மைண்ட். ஐ அம் ச பவானி பதி பதிஹி அபரிச்சதஹ உபரிச்சிதஹ பகவான் உபரிச்சிதஹ பகவான் ஏன் இப்படி படிக்கிறேன் கண்டாவியா. அயம் ச பவானி பதிஹி உபரிசிதஹ பகவான் பகவான் பவானி பதிஹி உபரிசிதஹ இந்த சிவனானவர் உபரிசிதஹ பிரதிஷ்ட பண்ணப்பட்டார் பிரதிஷ்ட பண்ணப்பட்டார். அடுத்தது வந்து அரிஷ்டாயாஹான்னு ஆரம்பிக்கிறார்.
இதோட வந்து முனி அப்படிங்கிறவளுடைய டிசெண்டன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டா, அடுத்தது வந்து அரிஷ்டா அதை சொல்லணும்.